மனைவிக்கோ தங்கச்சிக்கோ அம்மாக்கோ இதெல்லாம் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. கேர்ள்ஸ்க்கு மோஸ்ட்லி நிறைய பேத்துக்கு, எல்லாத்துக்குமே, நிறைய பேத்து கிடையாது, எல்லாத்துக்குமே கேர்ள்ஸுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல். ஏஜ் அட்டன் பண்ணவங்களும் சரி பண்ணாதவங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல் தான். ஏன்னா நீங்க பண்ண ஸ்டேஜ்ல இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய கேர்ள்ஸுக்கு இப்ப மோஸ்ட்லி வந்து மாதவிடாய் பிரச்சனை நிறைய பேத்துக்கு இருக்கு. மாதவிடாய் பிரச்சனைகள் அதிகமான உடல் பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. ஆனா தெரியாது யாருக்குமே. குழந்தையின்மை, பிசிஓடி, பிசிஓஎஸ் தைராய்டு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து வந்துட்டு இருக்கு கேர்ள்ஸுக்கு மோஸ்ட்லி. அதுக்காக இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க பிளீஸ். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப ஃபீல் பண்ணி தெரியாம போயிரும். இது எல்லாத்துக்குமே அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல் இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்ல உங்க தங்கச்சிக்கோ உங்க அக்காக்கோ யாருக்காவது ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ரொம்பவே யூஸ்ஃபுல் வீடியோ. எங்களுக்கு தனிப்பட்ட முறையில ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இப்படி எல்லாம் இருக்கா அப்படின்னு கூட நாங்க பார்த்தோம் இந்த வீடியோ பார்த்தது. இன்னொன்னு என்னன்னா, இப்போ வந்து பீரியட்ஸ் டயத்துல இருக்குது ஃபர்ஸ்ட் ஸ்டொமக் பெயின் தான். அதுக்கு ஒரு சொல்யூஷன் இந்த வீடியோல ஒரு குட்டான நியூஸ் ஒண்ணு இருக்கு. ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்ப மிஸ் பண்ணாங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு கஷ்டம். இப்ப மார்க்கெட்ல கிடைக்கிற எக்ஸ்வை ஜெட் நாப்கின் எடுத்திருக்கேங்க. மார்க்கெட்ல இதோட இப்படியும் கவர் இருக்கும், இதோட லாங்லேயும் கவர் இருக்கும். ஸோ அதில் ஒரு லீடிங் பிராண்டை எடுத்திருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாப்கினை உள்ளேருந்து எடுக்கிறேன். ஸோ எடுத்து வச்சுக்குவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ண முடியுமா? நிச்சயமா க்ளோஸ் பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் செல்ஃபில் வைப்பாங்க, குழந்தைங்க பாத்ரூமில் வைப்பாங்க, வில்லேஜ்லாம் போயிட்டுனா அங்கங்கே வச்சுருவாங்க, அலமுறையிலாம் வச்சுருவாங்க. அப்போது ஈஸியாக வந்து இன்செக்ட்ஸ் உள்ளே போயிட்டுருமா, பாச்சாம் பள்ளியெல்லாம் உள்ளே போயிட்டு வந்துருங்களா? அப்போ போயிட்டு வரும்போது ஒரு சென்சிட்டிவான பிளேஸில் யூஸ் பண்ணும்பொழுது சின்ன ஒரு கொசு போய் உள்ளே முட்டை போட்டு வந்தால் என்னாகுங்க? ஸோ இந்த நாப்கின்க்கும் கர்ப்பப்பைக்கும் 3 இன்ச் தான் கேப்பு. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அந்த கெட்ட பேக்டீரியாஸ் வந்து கர்ப்பப்பையை அட்டாக் பண்ண முடியும். அது அதனால தான் பெரிய பெரிய விபத்து பேரழிவுகள் உண்டாயிட்டு இருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கெமிக்கல் பிளாஸ்டிக்கெல்லாம் ஆனது, ஒரு உடலை அழிக்கக்கூடியது. இப்போ பார்த்தீங்கன்னா மலட்டுத்தன்மையாகி குழந்தையின்மையில் ஏகப்பட்ட பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் 10 வருஷம் இந்த கெமிக்கலையும் பிளாஸ்டிக்கையும் பயன்படுத்தினால. அதுக்கான எல்லாத்தையும் நான் டெமோவில் சொல்லிடுறேன், கிளியராக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அந்த இதில் தான் ஒரு நாப்கின் எடுத்திருக்கோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகாதாரமற்ற முறையில் தான் இருக்குது. பார்த்துட்டிங்கன்னா ஓப்பன் பண்ணால் சும்மா இங்கே ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஈஸியாக 1 ரூபாய் காயினோ இல்லை சின்ன சின்ன ஹேர்பின்லாம் பேக்கில் போட்டிருப்பாங்க, உள்ளே போயிட்டு வந்துடும். ஸோ 1 ரூபாய் காயினு பேக்கர்ஸு கண்டக்டர்ஸ்லாம் எவ்வளோ பேரை பாஸ் பண்ணி வருது. ஸோ அதில் சின்ன ஒரு கிருமி உள்ளே ஒட்டிட்டு தான் போச்சுங்க. ஸோ அவ்வளோ தூரத்துக்கு ஒரு மோசமான விளைவுகளை உண்டு பண்ணும். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கெமிக்கல் தான். இதுலேயும் நீங்கள் பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் டேட்டோ எதுவுமே கிளியராக போட்டிருக்க மாட்டாங்க, சின்ன சின்ன எழுத்துக்களாக போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் ஒத்து பார்த்து யாருமே படிக்க மாட்டாங்க. அதில் சில இதில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் கண்டெயின்டு காட்டன்னே போட்டிருப்பாங்க. காட்டன் தாங்க தண்ணி உறிஞ்சும், பிளாஸ்டிக் எப்படிங்க உறிஞ்சும்? ஸோ பிளாஸ்டிக் இருக்கும்போது உடம்பு ஹீட் ஆக்கி தானே கொடுக்கும். ஸோ அதை தான் டெமோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஒரு நாப்கினை எடுத்துருக்கிறேன். ஓகே சார், இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட தான் செய்கிறோம். பிளாஸ்டிக் இருக்குது, கெமிக்கல் இருக்குது, ஸோ இதனால் வந்து உடலுக்கு பேராபத்து வருது அப்படின்றத கேள்விப்படுறோம். எவ்வளவோ பத்திரிக்கையில் சொல்கிறாங்க, சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்கான மாற்று வழி யாரும் கொடுக்குறீங்களா அப்படின்றது கேள்வி எல்லாருக்கும் உருவானதான். ஸோ அந்த மாற்று வழிக்கு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஒரு ஜென் ஏன் வந்திருக்கிறேன் அப்படின்னா, அந்த யூட்ரஸ் இப்போ வந்து அதிக அளவில் துச்சமாக எடுத்து தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த யூட்ரஸ் அதிக அளவில் பாதிக்கப்படுது, கேன்சர் நோய் பெண்களுக்கு வருது. அந்த யூட்ரஸ் இல்லாமல் நான் இந்த இடத்துல இல்லை. அந்த ஒரு மாற்று வழிக்கு தான் நான் இங்கே உங்களுக்காக பெண் சமுதாயத்தை கொடுக்குறதுக்காக வந்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு நாப்கின், 24 ஹவர்ஸ் ஒரு நாப்கின், ஒரு பெண்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் சொல்லுவாங்க. இது வந்து தயாரிப்பு கிடையாதுங்க, இது ஒரு கண்டுபிடிப்பு. 8 ஆராய்ச்சி அறிஞர்களால் கண்டுபிடிச்சு பேட்டன்ட் ரைட்ஸ் வாங்கின ஒரு ப்ராடக்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு சீல் பண்ணியிருக்கோம், நல்லா பார்த்துக்குங்க. இதில் எந்த ஒரு ஹோல்ஸுமே இருக்காது. இதை நம்ம ஓப்பன் பண்ணி தான் இதை நம்ம பிரிக்கணும். ஸோ பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கோ இதில் கெமிக்கலோ எதுவுமே இருக்காதுங்க. ஸோ அதை தான் நான் அந்த டெமோவில் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். நல்லா கவனிங்க. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் ஏன் சொல்கிறேன், இதில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ரெண்டையுமே நல்லா கவனிங்க. இது பாருங்கள்,
அப்படியே உங்களுக்கு பிளாஸ்டிக்ங்க ரஃப்பாக இருக்கும், அப்படியே டச் பண்ணும்போது அப்படியே ஹார்டாக இருக்கும். ஸோ இந்த இது உங்களுக்கு எப்படிங்க ஈரத்தை உறிஞ்சு அதை தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இது பார்த்தீங்கன்னா சாஃப்ட் காட்டனுங்க, டாக்டர்கள் அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்துகிற முதல் தரமான காட்டன். ஃபர்ஸ்ட் லேயில் இருக்கிறதுனால இது ஸ்கின்ல டச் ஆகும், இது ஸ்கின்ல டச் ஆகும். ஸ்கின்ல டச் ஆச்சுன்னா எது உங்களுக்கு இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்றத லைவ் டெமோவில் பார்த்துருவோம். நல்லா பாருங்கள், இது வந்து வாட்டர் எடுத்துருக்கிறேன், பிளட் எடுக்க முடியாது. ஸோ இதில் நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா 100 ml வாட்டர் எடுத்து ரெண்டுலேயுமே அப்ளை பண்ண போகிறேன். இது 60 ml செஞ்சு ஃபஸ்ட்டு 50 ml, அடுத்து ஒரு 50 ml எடுக்க போகிறேன். 100 ml வாட்டர் ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா 30 ml பிளட் ஈக்குவல் டு 100 ml வாட்டர். ஏன்னா பிளட்டோட அடர்த்தி வந்து அதிகம், வாட்டரோட அடர்த்தி வந்து ரொம்ப கம்மி. ஸோ 30 ml பிளட் ஈக்குவல் டு 100 ml வாட்டர். ஸோ 30 ml பிளட்டுக்கு மேலே லீக் ஆயிடுச்சு ஆகாது அஸ் பை டாக்டர் அட்வைஸ் படி. ஸோ பாருங்கள் லைவ் டெமோ, ஃபஸ்ட்டு 50 ml எடுத்துருக்கிறேன், இந்த மார்க்கெட் நாப்கினில் அப்ளை பண்ணுறேன். நல்லா பாருங்கள், உங்களுக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து ஈரத்தை உறிஞ்சுமாங்க, ஈரத்தை உறிஞ்சவே செய்யாது. ஸோ ஃபஸ்ட்டு 50 ml அது தாங்கலை. ஸோ அனதர் 50 ml, ரெண்டுலேயுமே தான் 100 ml அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நல்லா பாருங்கள் மக்களே, உங்களுக்கு வாட்டரை உறிஞ்சுமா? ஆனால் விளம்பரத்தில் என்ன பார்க்குறோம், ஆடலாம் ஓடலாம் பறக்கலாம் தாவலாம் மலையேறலாம், ஈரப்பதமே இருக்காது. ஏன்னா யாரும் வந்து பிரித்து பார்க்க மாட்டாங்க. ஸோ பிளேட்டில் அப்படியே ஃப்ளோட் ஆகுது. ஸோ இதுதான் உங்களுக்கு இன்கன்வீனியன்ட்டாக கொடுக்குதுங்க. ஸோ அதே 100 ml இதுலேயும் அப்ளை பண்ணுறேன், மாற்று வழி கொடுக்குறேன் பார்த்தீங்களா அந்த நாப்கினில். நல்லா பாருங்கள், இதை நான் வெர்டிக்கலில் வச்சு ஊற்ற முடியாது, இதை நான் வெர்டிக்கலில் கூட வச்சு உங்களுக்கு வாட்டர் நான் அப்ளை பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வாட்டர் அப்சர்வ் பண்ணிடுவோம். நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு 50 ml எடுத்துக்கிறேன், அதை நான் வெர்டிக்கலில் வச்சு ஊற்றினா எல்லாமே கீழே தான் விழுவோம். ஸோ அனதர் 50 ml எடுக்கிறேன், எல்லாம் லைவ் தாங்க, கட்டிங்கும் எடிட்டும் கிடையாது. பாருங்கள் ஃபஸ்ட்டு 50 ml, அனதர் 50 ml. நல்லா பாருங்கள் மக்களே, இதையும் பாருங்கள் மக்களே, இதில் வாட்டர் எவ்வளோ வருது பாருங்கள், இதில் வாட்டர் நீங்கள் எவ்வளோ தான் வாட்டர் எடுத்தாலும் வராது. இதில் நான் தண்ணியில் வாட்டர்லாம் இதில் ஊற்றிட்டேன், இருந்தாலும் நீங்கள் பிளிய பிளிய வாட்டர் வந்துகிட்டே தான் இருக்கும். இதில் நீங்கள் ஒரு சொட்டு கூட வாட்டரை எடுக்க முடியாது. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், 24 hours ஒரு நாப்கின், அதுவும் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க 2 hours ஒரு நாப்கின் மாற்றணும், அது இந்த மாதிரி நாப்கின். இந்த நாப்கினை ஏன் 24 hours யூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இதில் என்ன இருக்குன்றதை பார்த்தோம்னா, எவ்வளோ தான் ப்ரெஷர் கொடுத்தாலும் உங்களுக்கு வாட்டர் வெளியவே வரல, பார்க்க முடியுது. இது நீங்கள் பிளிய பிளிய வாட்டர் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ குழந்தைகள் உட்காரும் பொழுது நடக்கும் பொழுது நீங்களே திங்க் பண்ணி பார்த்துக்குங்க, இது பிளட்டாக இருந்தால் என்ன ஆகும் அப்படின்றத திங்க் பண்ணி பார்த்துக்குங்க. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், அந்த கெட்ட ரத்தத்தில் உள்ள பாக்டீரியாஸ் என்ன பண்ணுது அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட் லேயரில் என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம் மக்களே. ஃபஸ்ட் லேயர் பிரிக்கிறேன், இதுதான் உங்களுக்கு ஸ்கின்ல டச் ஆகிறது. ஸ்கின்ல டச் ஆகும் பொழுது இந்த பிளாஸ்டிக் இந்த ரப்பர் இருந்தால், அதுவும் ஈரத்தன்மையோடு இருந்தால் எப்படி இருக்கும், அதாவது ஆண் நண்பர்களே பாருங்கள். ஏன்னா நம்ம தான் நம்ம குழந்தைகளுக்கும் நம்ம பெண்களுக்கும் நம்ம மனைவிகளுக்கும் வாங்கி கொடுக்குறோம். ஸோ நல்லா நம்ம ஈர பனியன் போட்டு நம்ம வெளியில் நடக்க முடியுமா, ஒரு கன்வீனியன்ட்டாக இருக்குமா, ஈர சாக்ஸ் போட்டு நம்ம வெளியில் நடந்து போக முடியுமா? ஸோ எவ்வளோ தூரத்துக்கு ஹார்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த பிளாஸ்டிக்கு. நல்லா பாருங்கள் பிளாஸ்டிக்குங்க. ஸோ இது எப்படிங்க இருக்கும், இப்படியே தான் ஈரம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போது இந்த பிளாஸ்டிக் அந்த பாலியத்திலின் இந்த இதெல்லாம் தயாரிக்கும் பொழுது பாலியத்திலின் கழிவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கழிவுலேருந்து தான் பிளாஸ்டிக் தயாரிக்கிறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாலியத்திலேருந்து ஹீட்டுங்க, பிளாஸ்டிக் ஹீட்டுங்க. இது உராசும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு தொடப்பக்கமும் இப்படியே நடக்க நடக்க பார்த்தீங்கன்னா இது அறுத்தறுத்து அவங்களுக்கு புண்ணாயிடும். இதனால தான் அவங்களுக்கு வந்து ஹீட் வந்து இன்னும் உடம்பு அதிகமாக இருக்கும். சில பெண்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹீட் பக்கத்தில் போனாலே அவ்வளோத்துக்கு ஹீட்டாக இருக்கும். ஏன்னா பாடி வந்து அவ்வளோ ஹீட்டாக இருக்கும், இந்த நாப்கினில் உள்ள பிளாஸ்டிக்கும் பயங்கர ஹீட்டு தன்மையை கொடுத்துரும். ஸோ அந்தளவுக்கு ஒரு மோசமான ஃபர்ஸ்ட் லேயர் இச்சிங் இரிட்டேஷன் தடிப்பு அரிப்பு கொப்பளம் பார்த்தீங்கன்னா அந்த புண்ணாயிடும். புண்ணாயிட்டு அடுத்த சைக்கிள் வரும்போது ஆறிட்டு இருக்கும், திருப்பி ரெண்டாவது சைக்கிள் வந்ததும் புண்ணாகி பதம் பார்த்துருங்க. ஸோ அந்தளவுக்கு ஹீட்டை அதிகரிக்க தன்மை தான் இந்த ஃபஸ்ட்டு லேயர் கொடுக்குது. பிசி ஒடி கட்டிலாம் ஏன் வருதுங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹீட்டு இருக்கும் பொழுது ஃபார்ம் ஆகும் பொழுது அடைச்சி வச்சு 5 நாள் யூஸ் பண்ணுறாங்க, வருஷத்துக்கு 60 நாள் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ ஹீட்டிலேயே இருக்கும் பொழுது என்னென்னா உங்களுக்கு அந்த கர்ப்பப்பை வந்து குளிர்ச்சியை தேடுது, குளிர்ச்சியை தேடும் பொழுது உங்களுக்கு என்னென்னா அங்கங்கே நீர்க்கட்டியாக ஃபார்ம் ஆயிடுது. அதனால தான் உங்களுக்கு பிசி ஒடி கட்டி இந்த பிரச்சனைலாம் வரதுக்கான காரணம், வெள்ளைப்படுதல் வரதுக்கான காரணம் ஹீட், உடம்பு ஹீட்டாக இருக்கிறதுனால தான். வெள்ளைப்படுதல் வந்து அதிகமாக இருக்கக்கூடாதுங்க, ஏன்னா லுக்கிமினியான ஒரு நோய் வந்து அதிக அளவில் பெண்களை வந்து அந்த சக்தியை இழப்பு ஏற்பட வச்சு ஏகப்பட்ட நோய்களுக்கு வழிவகுத்து கொடுக்குது. ஸோ ஃபஸ்ட் லேயர்
பிளாஸ்டிக், ஹெவி பிளாஸ்டிக் பார்த்தோம். செகண்ட் லேயர் பாருங்கள், செகண்ட் லேயர் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் கிடையாது, இது ஒரு பேப்பர், காட்டன் கலர் பேப்பர் மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹார்டாக இருக்குது. இது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய பேப்பரை ரீசைக்கிள் பண்ணி, அதாவது நியூஸ் பேப்பரை ரீசைக்கிள் பண்ணால் என்ன பண்ணுங்க, ப்ளீச்சிங் போட்டால் தான் வெள்ளையாகும், சுத்தம் பண்ண முடியும். அப்போ குளோரின் ப்ளீச்சிங் போட்டு சுத்தம் பண்ணுறாங்க. சுத்தம் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டிராயிங் மாதிரி போட்டு இதில் பெர்ஃப்யூம் ஆட் பண்ணிடுறாங்க செகண்ட் லேயரில். அதனால தான் எல்லா பேரும் பாருங்கள், எந்த பாக்கெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி கூட தேவையில்லை, அந்த பாக்கெட்டை அப்படியே ஸ்மெல் பண்ணி பாருங்கள், பெர்ஃப்யூம் ஆட அடிக்கும். ஏன்னா இந்த ரீசைக்கிள் பண்ண விட குளோரின் ப்ளீச்சிங் ஸ்மெல் வெளியில் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனால் எல்லோரும் என்ன தவறாக நினைக்கிறாங்க, கெட்ட பிளட்டில் இந்த துர்நாற்றம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக பெர்ஃப்யூம் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு தவறுதலாக ஒரு கண்ணோட்டம் இருக்குது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கின்னுக்கு போய் பெர்ஃப்யூம் அடிப்போமா, அடிக்க மாட்டோம், ட்ரெஸ்ஸுக்கு தான் அடிப்போம். அப்போது இது ஸ்கின்ல டச் ஆகும் பொழுது உங்களுக்கு இந்த பெர்ஃப்யூம் நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஈரம் உங்களுக்கு என்னென்னா இந்த நாப்கினுக்கும் யூட்ரஸுக்கும் 3 இன்ச் கேப். அப்போ இந்த கெமிக்கல்லாம் எங்கே போகும், இந்த பெர்ஃப்யூம்லாம் எங்கே போகும், பாடிக்குள்ளே போய் தாங்க அலர்ஜி, தோல் நோய் வருது, ஒவ்வாமை வருது, தலைவலி, தீராத தலைவலி இருக்கும். உங்களுக்கு கெமிக்கல் இருந்தால் பெர்ஃப்யூம் இருந்தாலே தலைவலிக்கும், பெர்ஃப்யூம் பாடிக்குள்ளே போனால் என்னாகும் திங்க் பண்ணி பாருங்கள். அப்புறம் அடிவயிறு இருக்கும், அடிவயிறு வலிக்கும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வாமிட் சென்ஸ் வரும். ஸோ இந்த தன்மை பாடிக்குள்ளே போகிறதுனால தான் அவ்வளோ தூரத்துக்கு அவங்க அந்த நாளில் பாஸ் பண்ண முடியாது, அந்தளவுக்கு கஷ்டமாக உருவாக்கி கொடுக்குது. இந்த கெமிக்கல் கொஞ்சம் கொஞ்சமாக கர்ப்பப்பைக்குள்ள நுழைஞ்சு தான் சினை முட்டையை அழிச்சிருது. குழந்தைக்கு 10 வயசு ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க, தொடர்ந்து 10 வருஷம் வாங்கி கொடுத்தா என்ன ஆகுங்க கெமிக்கல் போனால்? அப்போ நம்ம ஃபெர்டிலிட்டி சென்டர் ஏன் அதிகமாகிடுச்சுன்னு திங்க் பண்ணுங்கள் மக்களே. ஸோ செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், மொத்தம் 4 லேயர் இருக்கும். தேர்ட் லேயர் ரொம்ப 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 மோசமான லேயருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் கிடையாது, இது ஒரு பன் மாதிரி, பிச்சா பன் மாதிரி வரும் பாருங்கள் பாருங்கள். இது என்னென்னா உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் நோயாளிகள் படுத்துட்டு அதை வீணா பஞ்செல்லாம் ஒதுக்குவாங்க இல்லைங்களா, ஸோ அந்த பஞ்சு. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சுடுகாட்டில் பஞ்சாக பிறக்கிட்டுருப்பாங்க ஒருத்தன், அந்த தலைவணி இதெல்லாம் பிறக்கிட்டுருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எடுத்து ரீசைக்கிள் பண்ணுறாங்க. இதோட சேர்த்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அட்டை பெட்டி, மரக்கட்டை எல்லாத்தையும் போட்டு, ஏன்னா அப்போ தான் அந்த ஹார்ட்னஸ் வரும், அதை தாங்கக்கூடிய ஒரு லேயர் வரும். இதெல்லாம் கெமிக்கலில் போட்டு கொதிக்க வைக்கிறாங்க, கொதிக்க பழுப்பு நிறத்தில் வருங்க. பழுப்பு நிறத்தில் வைக்கிறதுக்கு இன்னொரு ஒரு ரசாயனத்தை ஆட் பண்ணுறாங்க, அது வெள்ளையாக மாற்றுறதுக்கு. அது வெள்ளையாக மாற்றி ஒரு லேயர் மாதிரி வர வச்சு இந்த லேயர் மேலே சிலிக்கான் ஜெல்லை தூவுறாங்கங்க. நல்லா பாருங்கள் மக்களே, சிலிக்கான் ஜெல், நம்ம எலக்ட்ரானிக் ஐட்டம் இந்த மாதிரிலாம் பாக்கெட் போட்டிருப்பாங்க, டூ நாட் டச்ன்னு போட்டிருப்பாங்க. இந்த சிலிக்கான் ஜெல்லு இந்த எவ்வளோ கெமிக்கல் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாக்சின்ற ஒரு ரசாயன வேதிப்பொருளாக மாறுது. இது என்னென்னா உடலை அழிக்கக்கூடிய வேதிப்பொருள். 20 வருஷத்துக்கு முன்னாடியே 2002 சொல்லிட்டாங்க அமெரிக்க ஆராய்ச்சி அறிஞர்கள், நாப்கின்ல வந்து கொடுமையான டயாக்சின்ற ஒரு வேதிப்பொருள் கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அதை வச்சு எல்லா விலங்கினத்துக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க, ஆண் சிறுத்தை பெண் சிறுத்தையாக மாறுது, பறவைகளோட முட்டையெல்லாம் ஓடு இல்லாமல் அந்த பறவைக்கெல்லாம் செலுத்தி பார்த்துருக்காங்க இந்த டயாக்சின்ற ஒரு வேதிப்பொருளை. இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா ஆராய்ச்சி அறிஞர்கள் படி என்னென்னா, இந்த டயாக்சின் வந்து பாடிக்குள்ளே கர்ப்பப்பைக்குள்ளே நுழைஞ்சு கருக்குழாய் சினைமுட்டை பையில் விளைஞ்சு ஒவ்வொரு ஆர்கன்ஸாக பாஸ் ஆகுது. ஒன்ஸ் இது பாடிக்குள்ளே என்டர் ஆயிடுச்சுன்னா 7 முதல் 11 வருஷம் உடல்லே தங்கியிருந்து ஒவ்வொரு ஆர்கன்ஸாக அட்டாக் பண்ணுவாங்க. அதனால தாங்க மார்பக புற்றுநோய், அதனால தாங்க நுரையீரல் புற்றுநோய். இவ்வளோ பிரச்சனையை நம்ம பெண் சமுதாயம் சந்திக்கணுமா, நம்ம வருங்கால பெண் குழந்தைகள் சந்திக்கணுமா, சிந்திச்சு பாருங்கள். ஸோ இந்த இவ்வளவு திங்க் வந்து என்ன ஆகுதுன்னா ஹார்மோனை இம்பேலன்ஸ் பண்ணிடுது, நோய் எதிர்ப்பு சக்தியை குறைச்சிருதுங்க. இந்த ஒரு விஷயத்தினால 25 வகையான நோய்களை WHO ரிப்போர்ட் பண்றாங்க. பெண்கள் இந்த நாப்கின்னால 25 வகையான நோய்கள்ல வந்து சிக்கி தவிச்சுட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, யாருக்குங்க ஏகப்பட்ட பேருக்கு இப்ப பாத்தீங்கன்னா மலட்டுத்தன்மை ஃபெர்டிலிட்டி நோக்கி போயிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம் தொடர்ந்து 10 வருஷம் குழந்தைக்கு அதை கொடுக்கறதுனால ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆயிடுது. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை, இன்னும் நீங்க பார்த்தா ஹார்மோனை ஃபுல்லா இம்பேலன்ஸ் பண்ணி வச்சிருங்க, வெள்ளையணுக்கள் சிகப்பணுக்கள்லாம் ஃபுல்லா சிதைச்சு விட்டுரும். அதனாலதான் கேன்சர் வருது, புற்றுநோய், ஆங்காங்கே புற்றுநோய், மார்பக புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய். ஆண்களுக்கு புற்றுநோய் வரட்டும், அவங்க வந்து சிகரெட் குடிக்கிறாங்க, தண்ணி அடிக்கிறாங்க, எக்கச்சக்க தப்பு பண்றாங்க. அப்போ பெண்கள் என்னங்க தப்பு பண்றாங்க? ஸோ அவங்களுக்கு ஏங்க இந்த ஒரு கெட்ட பிளட்னால, அதனால அவங்களுக்கு வந்து அந்த உடலையே அழிக்கக்கூடிய ஒரு சிதைக்கக்கூடிய ஒரு மார்க்கெட் ப்ராடக்டை வாங்கி அதை பயன்படுத்தி அந்த கெட்ட பிளட் உள்ள பாக்டீரியாஸும் உள்ள போய் அதில் உள்ள கெமிக்கலும் பாடிக்குள்ள போய் இவ்வளவு பிரச்சனையை பெண் சமுதாயம் சந்திக்கணுமா? மலடுத்தன்மை, வெள்ளைப்படுதல், இரகுலர் பீரியடு, திடீர் மரணம் ஏற்படக்கூடிய டாக்ஸிக் சிண்ட்ரோன்ற ஒரு நோய், அது என்னன்னா அது எப்படி மரணம் விளைவிக்குதுன்னு தெரியாது, இறந்துருவாங்க. நிறைய பேரை நீங்க கவனிச்சு பார்த்திருப்பீங்க, என்ன மரணமே கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கான காரணம் பாடிக்குள்ள 7 முதல் 11 வருஷம் இந்த அபாயகரமான வேதிப்பொருள் உடல்ல தங்கி இருக்கிறதுனால யாருமே கண்டுபிடிக்க முடியாது. அது உங்க ஹார்மோன்ஸை ஏமாத்தி உடல்லே தங்கி உங்க உடலை செதைச்சிட்டு தான் 11 வருஷம் கழிச்சு வெளியில வரும். அப்ப நீங்க இப்ப உங்களுக்கு ஆபத்து தெரியாது, 40 வயசு 45 வயசு கடக்கும் பொழுது அந்த 40 வயசுல ஏகப்பட்ட பேர் கர்ப்பப்பை எடுக்கிறாங்க. ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னா திங்க் பண்ணி பாருங்க, ஏன் 45 வயசுல கேன்சர்ல கரண்ட் போய் வச்சுட்டு இருக்காங்க, திங்க் பண்ணி பாருங்க. ஸோ ஃபோர்த்லயே பாருங்க, ஹெவி பிளாஸ்டிக்கு ஒரு பலூன் மாதிரி கிளிக்கி கிளிக்க வருது பாருங்க. ஏன் இது இந்த ஈரமெல்லாம் வெளியில் வந்துடக்கூடாது, யாரும் வாங்க மாட்டாங்க,
புரியுதுங்களா? இந்த ஈரம் நிறைய ஊத்துனோம் பார்த்தீங்களா, அந்த ஈரம்லாம் வெளியில் வந்துருச்சு, பிளட் வெளியில் வந்துருச்சு அப்படின்னா யாருமே ப்ராடக்ட்டை வாங்க மாட்டாங்க. ஸோ ஹெவி பிளாஸ்டிக்கை கொடுத்துட்டு இதெல்லாம் வெளியில் போகாமல் எங்கெங்கே போகும், இது ஸ்கின்ல டச் ஆயிருக்கனால எவ்வளோ உட்காரும் பொழுது நீங்கள் எழுந்திருக்கும் போது எங்கே போகும், எல்லா பாடிக்குள்ளே தான் போகும், வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்போ என்ன ஆகும், இவ்வளவு கெமிக்கல் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், இவ்வளவு ரசாயனத்தில் கொதிக்க வைக்கிறாங்க, இது பெர்ஃப்யூம் ஆட் பண்ணியிருக்கிறாங்க, இது ஹீட்டை உருவாக்கி கொடுக்குது. ஸோ இதெல்லாம் அந்த கர்ப்பப்பையை போய் தாக்குதுங்க. அந்த 3 இன்ச்சில் தான் இருக்கிறதுனால என்ன ஆகுது, அந்த ஹீட்டெல்லாம் போய் காற்றோட்டம் இல்லாமல் இப்படி இருக்கிறதுனால அந்த கர்ப்பப்பை என்ன ஆகுது தெரியுங்களா, அந்த கெமிக்கல் போய் அழுகிடுதுங்க. அதனால தான் 35 வயசில் அதிக ரத்தப்போக்கு ஏற்பட்டு டாக்டருக்கு வந்து யூட்ரஸ் ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்றாங்க. நல்லா கவனிங்க மக்களே. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காற்றோட்டம் இல்லாமல் மாதத்துக்கு 5 நாள், வருஷத்துக்கு 60 நாள், தொடர்ந்து வாழ்நாளில் 1800 நாள்லேருந்து 2800 நாட்கள் கெமிக்கலை பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்ப்பப்பை சுருங்கிருங்க. 10 வருஷம் தொடர்ந்து இந்த நாப்கினை யூஸ் பண்ணுறது, கர்ப்பப்பை சுருங்கிடுச்சப்போ தான் டாக்டர் சொல்லுவாங்க உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை, கர்ப்பப்பை ரொம்ப சுருங்கிருச்சு. ஏன்னா கர்ப்பப்பைக்கு காற்றோட்டம் தேவைங்க. எப்படி நீங்கள் தாவரத்துக்கு செடி கொடிக்கு காற்று இருந்தால் தான் அந்த கனிகள் கொடுக்க முடியுமோ, அதே மாதிரி கர்ப்பப்பைக்கு காற்றோட்டம் இருந்தால் அந்த கர்ப்பப்பை வந்து சுகாதாரமாக இருந்தால் தான், ஒரு ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதால் கனி கொடுக்க முடியும். நல்லா சிந்திச்சு பாருங்க மக்களே, இது ஒரு விழிப்புணர்வு பதிவு. நீங்கள் தவறாக நினச்சிட்டு இது வந்து ஒரு ப்ராடக்ட்டை விற்க வந்திருக்காங்க அப்படின்னு வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த மாற்று வழிக்குண்டான நாப்கினில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துறோம். ஏன் 24 மணி நேரத்துக்கு பயன்படுத்த சொல்கிறேன், இந்த மார்க்கெட்டில் இருக்க நாப்கின்லாம் 2 ஹவர்ஸ்க்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணணும் கட்டாயமான, யாரும் சேஞ்ச் பண்ணுறது கிடையாது. ஏன் இதை நான் 24 மணி நேரத்துக்கு பயன்படுத்தலாம், இதில் என்ன அப்படி ஆராய்ச்சி அறிஞர்கள் வச்சுருக்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். இது பெண்களுக்கான ஒரு வரப்பிரசாதங்க. ஸோ இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு லேயரே பாருங்கள், ஓப்பன் பண்ணுறேன். ஏற்கனவே இதில் 100 ml வாட்டர் விட்டோம், பிளேட்லேயும் வாட்டர் இல்லை, உங்களுக்கு ஃபஸ்ட்டு லேயர்லேயும் வாட்டர் இல்லை, இதுதான் ஸ்கின்ல டச் ஆகிறதுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இது என்ன ஆகுங்க, அவ்வளோத்துக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்குங்க. ஈரத்தன்மை இல்லாமல் இருந்தாலே உங்களுக்கு என்ன ஆகாது, இச்சிங் வராது, இரிட்டேஷன் வராது, தடி போகிறது, அரி போகிறது, கொப்பளம் வராது, தொடைப்பு இதில் கருப்பு வராது. அப்போது ஒரு ஈரத்தன்மை இல்லாமல் அந்த நாட்களை வந்து இனிமையாக கிடக்கிற மாதிரி தான் இருக்கும். கட்டாயமாக உங்களுக்கு அசௌகரியத்தன்மை சுத்தமாக இருக்காது. ஃபஸ்ட்டு லேயரில் 100 ml வாட்டர் விட்டுமே தெரில. ஸோ இது இருக்கிறதுனால சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அந்த ஹீட்னஸ் பிரச்சனை வராது, உங்களுக்கு ஹீட் ஆகாது உடம்பு. அடுத்த செகண்ட் லேயர் பாருங்கள், இது ஒரு ஸ்ட்ரிப்பு மாதிரி வச்சுருக்கிறாங்க, நல்லா கவனிங்க. இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது, இது வந்து கலரிங், இது நீங்கள் தண்ணியில் போட்டாலும் சாயம்லாம் இறங்காதீங்க. இது ஒரு பிரிண்டர் டெக்னாலஜி. இதில் பார்த்துட்டிங்கன்னா கிளி, இது காட்டன், இது என்னென்னா இதில் 5 டெக்னாலஜி ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா 24 மணி நேரம் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதில் ஃபஸ்ட்டு டெக்னாலஜி என்னென்னா ஆனியான், சயின்ஸில் ஆனோட் கேத்தோட் படிச்சிருப்போம். அந்த ஆனியன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிபாக்டீரியலாக செயல்படுங்க, நோய் எதிர்ப்பு சக்தியாக செயல்படும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கும் பொழுது நல்ல ரத்தங்க உடல்லேருந்து வெளியில் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு 2 மணி நேரத்தில் 107 பாக்டீரியா உருவாகுது. அதனால தான் மருத்துவர்கள் என்ன பரிந்துரைக்கிறாங்க, 2 மணி நேரத்துக்கு ஒரு நீங்கள் பேட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க, 2 மணி நேரம் பயன்படுத்த முடியாதனால 6 மணி நேரம் 7 மணி நேரம் மார்க்கெட் கெமிக்கல் நாப்கினை பயன்படுத்துகிறாங்க. அப்போது அந்த 2 மணி நேரத்தில் உருவாகிற 107 பாக்டீரியாஸ் என்னாகும், பிளட்டில் கெட்ட பிளட்டில் ஏற்படுறது மல்டிப்ளை பாடிக்குள்ளே தான் போகும். அதனால் மார்க்கெட்டில் இருக்கிறத நீங்கள் 12 சேஞ்ச் பண்ணணும், 24 மணி நேரத்துக்கு சேஞ்ச் பண்ணுறாங்களா திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ இதை நான் 24 மணி நேரம் ஏன் பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஆனியன் டெக்னாலஜி இருக்குது. இந்த ஆனியன்றதை நீங்கள் எப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, ஆனியன்றது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மலைப்பிரதேசம், இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அடர்ந்த காடுகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் வந்து அதிகமாக ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கும். உங்களுக்கு நீர்வீழ்ச்சியிலலாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ஆனியன் இருக்கும். அந்த ஆனியன் எடுத்து ஜெர்மன் ஆராய்ச்சியாளர்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒரு பேனாமுனைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, 1 கியூபிக் சென்டிமீட்டர்னு சொல்லுவாங்க. அப்போ 1 கியூபிக் சென்டிமீட்டரில் 6000 ஆனியன் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு புள்ளியில் வந்து உங்களுக்கு 6000 இருக்குன்னா இல்லை லட்சக்கணக்கான ஆனியன் உங்களுக்கு இருக்குது. அப்போது சென்டரில் இருக்கும் பொழுது பிளட்டில் வர உங்களுக்கு ஃபுல்லாமே வந்து ட்ரை ஆயிரும். அப்போ பிளட்டில் வர அந்த கெட்ட பாக்டீரியாஸை ஃபுல்லாக எலிமினேட் பண்ணிடுது, கொண்டு போட்டுதுங்க, செயலில் வச்சிருது அந்த கெட்ட பாக்டீரியாஸ்லாம். இது வந்து நல்ல பாக்டீரியாஸை டச் பண்ணாது, கெட்ட பாக்டீரியாவை மட்டும்தான் ஆனியன் வந்து டச் பண்ணும். அப்போது செயலில் வச்சிருந்தாலும் 24 ஹவர்ஸ் வர உங்களுக்கு இது பாதுகாப்பை கொடுக்குது. அதுக்கு நீங்கள் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கணும், டெமோ பண்ணி பார்க்கணும்னா இந்த ஸ்ட்ரிப்பை எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டில் பசும்பால் கெமிக்கல் பாலில் போடாதீங்க, பசும்பாலை வாங்கி ஒரு 100 பால் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த ஸ்ட்ரிப்பை நீங்கள் பசும்பாலுக்குள்ளே போட்டுருங்க. போட்டுட்டு மறுநாள் 24 நேரம் கழிச்சு அந்த பசும்பால் எடுத்து காய்ச்சி பாருங்கள். ஃப்ரிட்ஜ்லாம் வைக்காதீங்க, பசும்பால் எடுத்து காய்ச்சி பாருங்கள். பால் பொங்கிட்டு வரும், பால் தெரியாது, பால் கெட்டு போகாது, அந்த பாலை நீங்கள் குடிக்கலாம். ஏன்னா கெட்ட பாக்டீரியாவை ஃபுல்லாக எலிமினேட் பண்ணிவிட்டு அந்த பால் எந்த தன்மையில் இருந்ததோ அந்த தன்மையில் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும், கெட்ட பாக்டீரியாவும் கொண்டுடுறதுனால தாராளமாக 24 மணி நேரம் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு இச்சிங்கோ இரிட்டேஷனோ தலைவலியோ வயிற்று வலியோ இருக்காது. நான் உங்களுக்கு அஷூரன்ஸே கொடுக்குறேன்.
அடுத்த செகண்ட் டெக்னாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா, அழகான டெக்னாலஜி ஃபார் இன்ட்ரோட், அதாவது சூரிய ஒளிக்கதில் எடுக்கிற அகச்சிவப்பு கதிர்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்ப்பப்பைக்கு காற்றோட்ட கட்டாயமா தேவைங்க. ஏன்னா மாதந்தோறும் அஞ்சு நாள் அடைச்சு வச்சு கெமிக்கல் மார்க்கெட் பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணும்போது காற்றோட்டம் இருக்காது. அப்போ இந்த விட்டமின் டி என்னதுன்னா, இந்த கர்ப்பப்பைக்கு காற்றோட்டத்தை கொடுக்குது. இன்னும் என்னன்னா, ஹார்மோனை பேலன்ஸ் பண்ண வைக்கிது. அந்த சூரிய ஒளிக்கதிகள், உங்களுக்கு சூரிய ஒளிக்கதிகளே நம்ம அதான் போய் வெயிலில் போய் நிற்கிறோம். ஸோ அதனால நம்மளுக்கு நோய் சக்தி கிடைக்கும். அப்போ உங்களுக்கு விட்டமின் டி இருக்கிறதுனால, இந்த ஃபார் இன்ட்ரோட் அகச்சிவப்பு கதிர்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு ஹார்மோன் பேலன்ஸ் பண்ணுது. ஹார்மோன் இம்பேலன்ஸா இருந்தாலுமே உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்குற வேலையை அந்த ஃபார் இன்ட்ராய்டு பார்க்குது. தேர்ட் டெக்னாலஜி என்னன்னா, அழகான மேக்னெட் என்ற ஒரு டெக்னாலஜி ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இந்த உலகமே அந்த மேக்னெட், அந்த காந்த சக்தியில தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம நடமாட முடியுது அப்படின்னா இந்த காந்த சக்தி தான். அது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ அந்த காந்த சக்தி ஏன் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சக்தி இழப்பு ஏற்படுது பெண்களுக்கு. ரத்தப்போக்கு ஏற்படுறதுனால அவங்க சக்தியை இழந்திருப்பாங்க. அப்போ அந்த மேக்னெட்டிக் என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நம்ம மூக்கு தான் சுவாசிக்கிறது கிடையாதுங்க, சுவாசம் வந்து நவத்வாரங்கள் மூலமா நடக்குது. நம்ம ஸ்கின் துவாரம் கூட சுவாசிக்குது அப்படின்னு தெரியும் எல்லாருக்குமே. அப்போ நவத்வாரங்களை சுவாசிக்கணும் போது இந்த மேக்னெட்டிக் வந்து நம்மளுக்கு பிரெயின் வர போய் உங்களுக்கு நல்ல வேலை செய்யுதுங்க. ஒரு தியானம் பண்ண எப்படி ஒரு மைண்ட் இருக்கும், அந்த மைண்ட் இருக்கும். நிச்சயமா சொல்றேன், எரிச்சல் தன்மையோ எந்த ஒரு அசௌகரிய தன்மையோ, ஐயோ ரொம்ப டயர்டா இருக்கே, நிறைய குழந்தைகளும் பெண்களும் கஷ்டப்படுறாங்க, இது இருக்கும் பொழுது அந்த பீரியட் டேஸ்ல இருக்கிற மாதிரியே தெரியாது. எல்லா பெண்களும் எங்களுக்கு சொன்னது, நான் இங்க சொல்லிட்டு நான் போயிட முடியாது, ஒரு டெமோ கொடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. அப்போ தேர்ட்ல மேக்னெட்டிக் இருக்கு. ஃபோர்த் டெக்னாலஜி என்ன, அழகான அறிவியல் தொழில்நுட்பம் நானோ டெக்னாலஜியும் ஸ்டோர் பண்ணிருக்காங்க. இந்த நானோ என்ன வேலை பார்க்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாளமில்லா சுரப்பிகளை சுரக்க வைக்கும். இப்போ நம்ம நாக்கில் எச்சில் வருது, ஸோ அது நம்மளுக்கு நோய் சக்தி. ஸோ எல்லா இடங்களையும் நம்மளுக்கு சுரப்பிகள் இருக்குங்க. நீங்கள் மார்க்கெட்டில் அந்த கெமிக்கலை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது பாடிக்குள்ளே அங்கங்கே வந்து சுரப்பிகளை ஃபுல்லாக ட்ரை பண்ணிடும். அங்கங்கே இருக்க சுரப்பிகள் சுரக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டாலே கல்லீரலில் பிரச்சனை வரும், கணையத்தில் பிரச்சனை வரும், மார்பகத்தில் பிரச்சனை வரும், ஏகப்பட்ட பிரச்சனையை பெண்கள் சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த சுரப்பிகள் சுரக்காமல் இருந்தாலும் அந்த முடியெல்லாம் ரோமம்லாம் பெண்களுக்கு அதிகமாக வளர்றது ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகிறதுனால. ஸோ இந்த நாளமில்லா சுரப்பிகளை இது சுரக்க வைக்குது. நம்ம உடலில் உள்ள பிட்யூட்ரி, பீனியல் சுரப்பி, தைராய்டு சுரப்பி, தைமஸ் சுரப்பி, இன்னும் இனப்பெருக்கு சுரப்பிகள், இதெல்லாம் நம்ம கணைய சுரப்பி, இதெல்லாம் நம்ம அட்ரீனல் சுரப்பிலாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அது எல்லாத்தையும் வந்து சுரக்க வைக்குதுங்க. ஏன்னா கர்ப்பப்பை பக்கத்தில் தான் உங்களுக்கு வந்து சிறுகுடல் பெருகுடல் இருக்கு. அப்போ என்னன்னா, உங்களுக்கு சுரப்பிகளை சுரக்க வச்சு ஒரு நோய் இல்லாத ஒரு சமுதாயத்தை கொடுக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், ஹார்ட்டில் பிரச்சனையாக இருக்கட்டும், யூட்ரஸில் பிரச்சனையாக இருக்கட்டும், கல்லீரலில் பிரச்சனை, உடனே டாக்டர் என்ன சொல்லுவாங்க, போய் ஹார்மோன் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்வாங்க. ஸோ அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆனால் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளை வரவிடாமல் நாளமில்லா சுரப்பிகளை சுரக்க வைக்கிற வேலையை தான் இந்த டெக்னாலஜி பண்ணுது. லாஸ்ட் டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கைட்டின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைட்டின் டெக்னாலஜி ஃபிஃப்த் இதில் இருக்கிறதுனால இந்த பேடை அப்படியே நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்துலேயே புதைச்சி வச்சிடலாம். நீங்கள் டெஸ்ட் பண்ணி கூட பார்த்துக்கங்க, புதைச்சி வச்சிடலாம், பக்கத்தில் உரமாக கூட போட்டுக்கலாம். ஏன்னா இதில் உங்களுக்கு கெட்ட பாக்டீரியா இல்லை இல்லைங்களா, கெட்ட பாக்டீரியா ஃபுல்லாக எலிமினேட் ஆகிடுது. உங்களுக்கு உரம் தான், ஃபுல்லாக காட்டன் தான். அப்போ உங்களுக்கு உள்ள ஆலிவேரா ஜெல் இருக்குது, அதை காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு 3-6 months வரை அந்த கைட்டின் டெக்னாலஜி ஃபுல்லாத்தையும் மக்கி போக வச்சுது. ஸோ உங்களுக்கு 6 months மக்கி போயிடுது. ஸோ வீட்லேயே நீங்கள் புதைச்சி வச்சுக்கலாம். யாருக்குமே தீங்கு உண்டு பண்ணாத ஒரு ப்ராடக்ட் தாங்க இது, அந்த டெக்னாலஜி இதில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஆனால் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் இருக்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு துப்புரவு தொழிலாளி எடுத்துகிட்டு போவாங்களா, அதை யாராவது டச் பண்ணுவாங்களா, அவர் டச் பண்ணி தான் எடுத்துக்கோ, அவர் டச் பண்ணும்பொழுது அவருக்கு ஆஸ்துமா நோய், ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திக்கிறார். அதை குப்பத்தொட்டில் பெரு குப்பத்தொட்டில் போடும்பொழுது ஒரு நாய் எடுத்துகிட்டு போகுது, ஒரு மாடு எடுத்துகிட்டு போகுது. இப்போ கூட சமீபத்தில் பேப்பரில் பார்க்கும்போது ஒரு மாடு நிறைய குப்பையை தின்றுச்சு. அப்போ அந்த நாப்கினை சாப்பிட்ருந்துச்சு அப்படின்னா, இதில் உள்ள கெட்ட அந்த கெட்ட ரத்தத்தில் பாக்டீரியா அந்த மாடை என்ன பண்ணும் திங்க் பண்ணி பாருங்கள். ஸோ இவ்வளோ ஒரு மக்கி போகவே செய்யாதுங்க. இவ்வளோ பிளாஸ்டிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 800 to 1000 years மக்கி போகாது. அப்படி இருக்க நேரத்தில் இது 6 months மக்கி போகும்னு சொல்கிறதுனால இது மண்ணுக்கும் நல்லது, பெண்ணுக்கும் நல்லதுங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கலாங்க, நல்லா பாருங்கள் அந்த 100 ml வாட்டர் எங்கே போச்சு. இது வரைக்கும் 2 layer பார்த்துருக்குறோம், இதில் 8 layer இருக்குங்க. நம்ம அதில் பார்த்தோம் 4 layer தான் இருந்திருக்கும், இதில் 8 layer இருக்கும். நல்லா கவனிங்க, 2 layer பார்த்துட்டோம், 1, 2. இது 3rd layer ஓகேங்களா, இது 4th layer, இது கடியில் 5th layer. ஏன் இவ்வளோ லேயர் கொடுத்துருக்குறாங்க நல்லா பாருங்கள், இது 3 folder செயல்படுது. பியூர் காட்டனுங்க, அது மாதிரி உங்களுக்கு ரீசைக்கிள் கிடையாது. இது நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் போட்டாலும் அப்படியே தான் ஒரு கர்ச்சீப்பை நீங்கள் கொதிக்கிற தண்ணியில் போட்டால் எப்படி இருக்கும், அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு பியூர் காட்டன் அப்படியே தான் இருக்கும். ஏன் இவ்வளோ ஃபோல்டு கொடுத்துருக்காங்கன்னா, எக்கார்ந்து கொண்டு ஈரம் வெளியில் வந்துடக்கூடாது, பெண்மை வந்து அசிங்கப்பட்டுறக்கூடாது, கரப்பற்றக்கூடாது அப்படின்றதுக்காக இவ்வளோ விஷயங்கள் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து இது இதில் ஒரு 3 layer பார்த்தோம், அடுத்து பாருங்கள் நல்லா கவனிங்க மக்களே, இதில் ஒரு 3 layer இருக்குது. நீங்கள் கவனிக்கலாம், ஒரு ஏர்லைட் பேப்பர் கொடுத்துருக்காங்க, நல்லா பாருங்கள். இதில் 2 papers கொடுத்துருப்பாங்க, இது பிளாஸ்டிக் கிடையாது, உங்களுக்கு ஏர் சர்க்குலேட் பண்ணி கொடுக்குற பேப்பர். ஏன்னா யூட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து கட்டாயமாக ஏர் தேவை.
அதனால ஏர் சர்க்குலேட் பண்ணி கொடுக்குற ரெண்டு பேப்பர் வச்சிருக்காங்க. அதன் மத்தியில தான் உங்களுக்கு ஆலிவேரா ஜெல் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஆலிவேரா ஜெல் டைரக்டாக கொடுக்காம மக்காச்சோளத்தண்டி சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா மிதமான கூலிங் கிடைக்கும், இது உடலுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. மூலிகைகளின் ராணி என் கையில் இருக்கு, அவ்வளோ கூலிங்காக இருக்கு. நல்லா பாருங்க மக்களே, 100 ml வாட்டர் இதில் தான் போய் ஸ்டோர் ஆகிருக்கு. இந்த வாட்டர் வருதான்னு பார்த்துடலாம். வாட்டர் வருதுங்களா? ஜெல்லு தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு சப்பாத்தி களியெல்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது, ஆலிவேரா இந்த கத்தளை செடியெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ தான் தண்ணி கொடுத்தாலும் அது நல்லா உரியதுக்கு தான் பக்குவமே தவிர தண்ணியை வெளியே விடுறதுக்கு பக்குவம் கிடையாது. சப்பாத்திக்கெல்லாம் நீங்கள் எவ்வளோ தான் தண்ணி கொடுக்க உறிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு தண்ணியை வெளியே விடுற பக்குவம் கிடையாது. ஸோ அந்த ஆலிவேரா ஜெல் உடலுக்கு எரிச்சல் தன்மையெல்லாம் வராது. இது இருக்கும் பொழுது இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பீரியட் டேஸில் இல்லாத மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. இவ்வளோ ஒரு நல்ல விஷயங்கள் இதில் இருக்கிறதுனால, அதுவும் 24 ml ஒரு நாப்கின். ஸோ தாராளமாக நீங்கள் 24 ml அதை பயன்படுத்தலாமா? அடுத்து பாருங்கள், பேண்டிஸில் ஸ்டிக் பண்ணுறது இது பாருங்கள். இதில் ஒரு 4 strip, ஒரு 4 கோடு இருக்குங்க. இதில் தான் உங்களுக்கு கம் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஃப்ரூட்ஸ்லேயும் வெஜிடபிள்லேயும் எடுக்கப்பட்ட கம், இயற்கை மூலமாக எடுக்கப்பட்ட மரத்தின் மூலமாக எடுக்கப்பட்ட கம்முங்க. இதில் நம்ம பார்த்தோன்னா மார்க்கெட்டில் இருக்கிறத பார்த்தோன்னா பின்னாடி இருக்கிறது வந்து ஃபுல்லாக வந்து கெமிக்கல் கம். அதை நீங்கள் உணர முடியும். பேண்டிஸ்லேருந்து ரிமூவ் பண்ணோடனே பேச் பேச்சாக அங்கங்கே இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. அது என்ன ஆகுதுன்னா மாசத்தோறும் உங்களுக்கு அந்த கெமிக்கல் அந்த பேண்டிஸை யூஸ் பண்ண திருப்பி பாடிக்குள்ளே போக தான் செய்யும். இது உங்களுக்கு ஃபுல்லாக இயற்கைன்றதுனால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ரெண்டாவது, இது பிளாஸ்டிக் கிடையாது. பாருங்க உடனே கிளியுதா, அதை நம்ம கிளிக்கவே முடியல பார்த்தீங்களா? ஏன்னா இது வந்து உங்களுக்கு காற்று உட்புகும் தன்மை கொள்ளக்கூடிய ஒரு பேப்பர், எக்காந்து கொண்டு ஃப்ளோவும் வெளியில் வராது. ஸோ இதில் 100 ml வாட்டர் ஆல்மோஸ்ட் 30 ml பிளட்டை இழுத்து வச்சிருக்கு. ஸோ இதில் எல்லாமே ஈரத்தன்மையை எல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடிஷ்னல் எக்ஸ்பெரிமெண்ட்டுங்க, ஏன் நான் உங்களுக்கு 24 ms பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்காக இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட்டு. இந்த காலத்தில் 12 ms வந்தாலே ஒரு பெரிய விஷயம் தானங்க. இதை நான் இந்த டம்ளரில் போடுறேன், இந்த ஆலிவேரா ஜெல்ல பார்த்தாலும் அவ்வளோ இதாக இருக்குது. ஸோ இதையும் கூட நான் இந்த டம்ளரில் போடுறேன். இந்த ரீசைக்கிள் பண்ணப்பட்ட இந்த கெமிக்கல், இந்த டயாக்சின், இந்த நச்சுத்தன்மை அபாயகரமான வேதிப்பொருள் அடங்கிய இந்த லேயரை இதில் போடுறேன். ஸோ இப்போ என்னென்னா அடிஷ்னல் 50 ml அப்ளை பண்ண போகிறேங்க. ஆல்மோஸ்ட் ஏற்கனவே 100, இப்போ 50 ml, 150 ml வாட்டர், ஆல்மோஸ்ட் 40 to 40 ml பிளட்டுங்க. அஸ் பார் டாக்டர் டேஸ் பண்ணி 30 to 35 ml பிளட் தான் லீக்கேஜ் ஆகும். ஸோ இது பாருங்கள், 50 ml விடுறேன் பாருங்கள், லைவாக தான். ஸோ இதுலேயும் அதை விட தேவையில்லை, இருந்தாலும் அதுலேயும் ஒரு 50 ml விட்டுடலாம். நல்லா பாருங்கள், 50 ml விட்டுறேன், அது உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். பாருங்கள், 24 ms ஆனாலும் உங்களுக்கு அது அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த 150 ml வாட்டர் எங்கே போச்சு? நல்லா பாருங்கள் மக்களே, லைவாக தான் காமிக்கிறேன். தண்ணி இருக்குதுங்களா, வாட்டர் இருக்குங்களா, ஈரப்பதம் இருக்குங்களா? ஏன் இதை குழந்தைங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, காலேஜுக்கு போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க 12 hours 24 hours ஏன் பயன்படுத்த முடியாது? ஓகே, அவ்வளோ ஒரு கூலிங்காக இருக்குங்க, அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதை நம்ம உடம்புல பட்டால் கூட பிரச்சனை இல்லை, இது நம்ம பாடிக்குள்ளே போனால் கூட பிரச்சனை இல்லை, பாடிக்குள்ளே போக செய்யாது, போனாலும் கூட பிரச்சனை இல்லை. ஆலிவேரா ஜெல் இது உங்களுக்கு பாடிக்குள்ளே போனால் அப்படி கிடையாது, இது உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும். எனக்கு இந்த டெமோ கொடுத்து கொடுத்து இங்கே கையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காய்ச்சி போயிருக்கும், இதுக்குள்ளே ரொம்ப ரஃபாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். அப்போது இந்த கெமிக்கல்லாம் உங்களுக்கு அந்த யூட்ரஸை டச் ஆகும்பொழுது உங்களுக்கு அந்த மென்மையாக இருக்க யூட்ரஸ் ஏன் ஹார்டாகாது, ஏன் டேமேஜ் ஆகாது, நல்லா திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ எல்லோரும் வந்து இதோட ப்ராடக்ட் எவ்வளோவா இருக்கும், விலை அதிகமாக இருக்குமோ அப்படின்றதெல்லாம் நிறைய திங்கிங் ஓடிட்டுருக்கும். ஸோ அதோட பேர் என்ன, இது விலை எவ்வளவு, ஸோ இது மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குறதும் இதுவும் எப்படி ஒன்று அப்படின்றத நான் உங்களுக்கு, ஒன்றுன்ற மீன்ஸ் விலையில் எப்படி ஒன்று அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். ஸோ இதோட பேர் பார்த்திங்கன்னா ஃபெமிங்க. அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு வந்து 14 வருஷம் ஆச்சுங்க. அதாவது ஒரு கெட்ட ப்ராடக்ட்டு, ஒரு கெமிக்கல் ப்ராடக்ட், பிளாஸ்டிக் ப்ராடக்ட் தான் விளம்பரம் தேவை. நல்ல ப்ராடக்ட் வந்து விழிப்புணர்வு மூலமாகவே தான் நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா 10 crore 15 crore கட்டி எங்களுக்கு விளம்பரம் பண்ண முடியாது. ஸோ விழிப்புணர்வு மூலமாக கொண்டு போயிட்டுருக்கோம், சமூக வலைதளங்கள் மூலமாக கொண்டு போயிட்டுருக்கோம். ஸோ இதோட பேர் பார்த்திங்கன்னா ஃபெமி, ஃபிமேல் எம்பவர்மெண்ட் மூமெண்ட் ஆஃப் இந்தியா. அதாவது பெண்களுக்கு, இந்திய பெண்களுக்கு வந்து சுதந்திரன்று இந்த ஒரு விஷயத்தில் தான் தடைபட்டு போனதுக்கான ஒரு ரீசன் வச்சு எங்கள் மேம் வந்து ஃபெமின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதோட ப்ரைஸ் என்னன்றதை பார்த்துருவோம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 250ங்க, 250 ரூபா. எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும், 250 ரூபா. நாங்கள் 20 ஆஃபர் பண்ணி 230 கொடுத்துட்ருக்கோம் இந்தியா ஃபுல்லாக. ஸோ இது பார்த்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர் அப்படின்ட்டு எல்லா இடங்களுக்கும் இது வந்து பயணம் செஞ்சிட்ருக்கு. ஸோ இதோட நான் விலையை நான் எப்படி நான் கம்பேர் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா
10 நாப்கின் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. நான் ஏற்கனவே எடுத்து காமிச்சேன், இது பாருங்க, ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்க முடியும். ஸோ எக்கானது கொண்டு கெட்ட பேக்கெட்டாக உள்ளே போயிட முடியாது. இந்த ஒரு பேக்கெட் 2 மாதம் முதல் 3 மாதம் வரை பெண்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க எப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு 10 இருக்குதுங்களா. ஸோ அந்த 10 பேடோட ரேட் வந்து எம்ஆர்பி 250ங்க, நாங்கள் 230 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஸோ ஒரு பேடோட ரேட் எவ்வளோங்க விழுது? 23 ரூபா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு நாளைக்கு ஒரு நாப்கின் 12 மணி நேரம் வந்தாலே பெறுதுங்க. ஸோ நீங்கள் மார்க்கெட்டில் 40 ரூபாய்க்கும் வாங்குறீங்க, 30 ரூபாய்க்கும் வாங்குறீங்க, ஏன்னா தரம் இல்லாதது குவாலிட்டி இல்லாதது வந்து நம்மளுக்கு கம்மியாக, அந்த மாதிரி கெமிக்கல் பிளாஸ்டிக் ரீசைக்கிள் பண்ணப்படுறது கம்மியாக தான் கிடைக்கும். அப்போ நீங்கள் அந்த 40 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு குறைஞ்சது ஒரு 3-4 நாப்கினாவது பயன்படுத்துவீங்க ஒரு நாளைக்கு, ஆனால் 12 பயன்படுத்தணும். அப்போ 4 நாப்கின் எடுத்தாலே அந்த 40 ரூபாவில் ஆஃப் பாக்கெட் காலி பண்ணிடுவீங்க. 80 ரூபாய் கூட இருக்கட்டும், 80 ரூபாய் ஆஃப் பாக்கெட் ஒரு நாளைக்கு காலி பண்ணும்பொழுது எவ்வளவு செலவு பண்றீங்க? 40 ரூபா செலவு பண்றீங்க, இல்ல 40 ரூபா பாக்கெட்னா 20 ரூபா 25 ரூபா செலவு பண்றீங்க. சோ இது ஒரு பேடர் ரேட் எவ்வளவுங்க? 23 ரூபாங்க. சோ ஒரு பாக்கெட்ல 10 இருக்கும். 3 நாள் பயன்படுத்துறவங்க வந்து இதை வந்து 3 மாதத்துக்கு வச்சுக்கிறாங்க, 4-5 நாள் பயன்படுத்துறவங்க 2 மாதத்துக்கு வச்சுக்கிறாங்க. அதாவது தயவு செய்து ஆரோக்கியத்துல விலை பார்க்காதீங்க. நீங்க ஆரோக்கியத்துல விலை பார்த்தீங்கன்னா இப்ப நீங்க இந்த 230 ரூபாய் யூஸ் பண்ணி ஒன் டைம் போட்டு நம்ம 230 ரூபாய்க்கு வாங்கணுமா அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம பின்னாடி 10 வருஷம் கழிச்சு நம்ம குழந்தைக்கு அந்த ஃபெர்டிலிட்டி பிரச்சனை வரும்பொழுது லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும். அதே இது யூட்ரஸ் லாஸ் வரும்பொழுது லட்சக்கணக்கில் பணம் கட்டணும். அதே இது கேன்சர் நோய் அட்டாக் பண்ணும்பொழுது, இந்த கேன்சர், இந்த நான் ஏற்கனவே சொன்ன இதெல்லாம் உங்களை பாதிக்க, கற்பப்பை பாதிக்கவில்லை, எல்லா ஆர்கன்ஸையும் பாதிக்கும் பொழுது லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நம்ம மருத்துவம் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணுங்கள் நல்லா. இதோட ப்ரைஸ் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்பை, இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ப்ராடக்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் மேனுஃபேக்சரில் கிளியராக இருக்காதுங்க. ஏதோ சின்ன சின்ன பொடி எழுத்தாக இருக்குல்ல, கிளியராக கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் எந்த ஒரு கலப்படமும் இல்லை. அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை சர்டிஃபிகேட்டே வாங்கி வச்சுருக்கோம் பாருங்கள், ஐஎஸ்ஓ 9000 சர்டிஃபிகேட் இருக்குது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்டிஏ ஃபுட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன், அதாவது இந்த சர்டிஃபிகேட் வந்து அமெரிக்காவில் இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் ஒரு உணவுப் பொருளோ ஒரு மருந்து பொருளோ சேல் பண்ண முடியும். அப்படி எஃப்டிஏனா இது வந்து ஒரு பேட்டன் ரைட்ஸ், ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு பேட்டன் ரைட்ஸ் வாங்கின ப்ராடக்ட்டு இது. பார்த்தீங்கன்னா ஃபுட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வாங்கி வச்சுருக்கேன், ஏன்னா இதில் எந்த ஒரு கெமிக்கல் இல்லை, இது மனிதனுக்கோ விலங்குகளுக்கோ தீங்கு உண்டு பண்ணாது, எந்த ஒரு விலையும் உண்டு பண்ணாது. அடுத்து பார்த்தோன்னா சிஇ சர்டிஃபிகேட், யூரோப்பியன் கன்ஃபர்மிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த சி யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அதாவது மேலை நாடுகளை, யூரோப்பியன் நாடுகள் பார்த்தீங்கன்னா 44 நாடுகளுக்கு மேலே இருக்குது, அந்த நாடுகளில் வளர்ந்த நாடுகள், அந்த வளர்ந்த நாடுகளில் இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் சேல் பண்ண முடியும். இந்த சர்டிஃபிகேட் மீனிங் என்னன்னா இது தாவரங்களுக்கோ விலங்குகளுக்கோ சுற்றுப்புற சூழலுக்கோ மனிதனத்துக்கோ எந்த ஒரு உயிரினத்துக்கோ எந்த ஒரு பாதிப்பையும் உண்டு பண்ணாத ஒரு ப்ராடக்ட் தான் அப்படின் இருந்தால் தான் இதை வந்து மேலை நாடுகளில் அங்கீகரிக்க பண்ணுவாங்க. இது 20 நாடுகளுக்கு மேலே சேல் பண்ணிக்கிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவில் ஃபெமின் வள வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டை தான் உங்களுக்கு ஒரு பேட்டன் ரைட்ஸ் வாங்கின ப்ராடக்ட் தான் இப்போ கொண்டு வந்திருக்கிறோம். ஏற்கனவே நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த பேப்பரையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை நீங்கள் ஒரு பிஸ்கட் பாக்கெட், ஒரு சாக்லேட் பாக்கெட்டில் இந்த கோட்டிங் பார்க்க முடியும். என்ன இந்த அலுமினிய கோட்டிங் ஏன் கொடுத்துருக்காங்க, ஃபுட் கிரேட் கோட்டிங் சொல்லுவாங்க. இது ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பேப்பரில் சுத்தம் பொழுது எக்காரணம் கொண்டும் இது கெட்டு போயிடாதுங்க. ஏன்னா 3 வருஷத்துக்கு எக்ஸ்பைரி இருக்குது, 3 வருஷம் எக்ஸ்பைரி டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணினதுனால, இந்த கோட்டிங் இருக்கிறதுனால உங்களுக்கு உணவுப் பொருள் அதனால தான் இந்த பேக்கிங்கில் சுத்துறாங்க. பிஸ்கட் பாக்கெட்டு 1 வருஷம்னாலும் எக்ஸ்பைரி டேட் இருந்தாலும் அப்படியே உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அப்படி நாப்கின்னு ஒரு பேப்பரில் சுற்றிட்டு போகிற நாப்கின், நம்ம இந்தியாவில் சொல்கிற நாப்கினை வந்து பார்த்தோம்னா அவ்வளோ தூரத்துக்கு ஒரு பெண்மையை மதித்து, அந்த கர்ப்பப்பையை மதித்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெட்ட பேக்டீரியா தாக்காத அளவுக்கு பெண்மைக்கு ஏற்ற ஒரு ப்ராடக்டாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ஆரோக்கியத்தில் விளையாடாதீங்க. கொரோனா எவ்வளோ விஷயத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிடுச்சு. அதனால் ஆரோக்கியமாக இருப்போம், ஆரோக்கியமான பெண் சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த நாப்கின் XXL, இந்த என்னடா இந்த பக்கம் இருக்குது ஆரஞ்சு கலரில் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா XL, இதில் 12 பேட் இருக்கும், அதாவது சிறு குழந்தைகள் உங்களுக்கு தெரியும். இது XXL 320mm, இது XL 280mm, இதில் 10 பேட் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12 பேட் இருக்கும், ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால 2 பேட் எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. அதுவும் சேம் ப்ரைஸ் தான், 230 ரூபா தான். இதில் 12 பேட் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இதுவும் அதே மாதிரி தான், எல்லாமே அதே தான். பார்த்தோன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அந்த 8 லேயர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 8 லேயரை கரெக்டாக வரிசையாக அழகாக நீட்டாக என்னென்ன என்னென்னு கிளியராக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த ஒரு ஒளிவு மறையும் கிடையாது. ஃபெமி 9, அதாவது பெண்மைக்கு ஏற்ற ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம ஃபெமி. ஸோ நம்மகிட்ட XXL சைஸ் இருக்குது, XL சைஸ் இருக்குது, 280mm இருக்குது. இதில் 10 பேட் இருக்கும், இதில் 12 பேட் இருக்கும், ரெண்டு சேம் ப்ரைஸ் தாங்க. ஓகே, நம்மகிட்ட இன்னொரு முக்கியமான விஷயங்க, அதாவது மேலை நாடுகள் பெரிய இடங்களில் மட்டும் பயன்படுத்துறது, இப்போ எல்லாரோட பயன்பாட்டுக்கும், அதாவது ஏழை பணக்காரன்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் உடல் ஒன்று தாங்க, எல்லாருக்கும் வியாதி வரதான் செய்யும். ஸோ அந்த மாதிரி வியாதியிலேருந்து தற்காத்து கொள்ள வேண்டியது எல்லாரோட கடமை தான். ஸோ அடுத்த ஒரு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு பிசிஓடி இருக்குது, யாருக்கு பிசிஓஏ இருக்குது, யாருக்கு இர்ரெகுலர் பீரியட் இருக்குது, யாருக்கு ஓவர்ஃப்ளோ இருக்குது, யாருக்கு இந்த கர்ப்பப்பை தொந்தரவுகள் இருக்குது. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்குலாம் பார்த்தீங்கன்னா 45 நாள், 50 நாள், 60 நாளுக்கு ஒரு தடவை பீரியட் வர்றது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருத்தறுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஏன்னா கெமிக்கல் பாடிக்குள்ள இருக்கும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கும்போது, பிசிஓடி இருக்கும்போது கருத்தெடுத்தல் வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போது தைராய்டு பிரச்சனை இருக்கும்போது கருத்தெடுத்தல் வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போது சகல நிவாரணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேண்டி லைனருங்க.
30 நாள் ரெகுலராக பயன்படுத்தக்கூடியது. இதில் 30 பீஸ் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க. இதுவும் சேம் ப்ரைஸ் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 180 mm. இந்த கிரீன் கலர் பாக்கெட் வந்து 180 mm. இதில் வந்து 30 பீசஸ் இருக்கும். இது ரெகுலராக நல்லா பாருங்கள், ஓப்பன் பண்ணுற பாருங்கள். ஸோ நம்ம அதில் ஓப்பன் பண்ண மாதிரி தான். இது 180 mm. இது என்னென்னா பீரியட் டேஸ் கிடையாதுங்க, ரெகுலர் டேஸ். பீரியட் இல்லாத மற்ற நாட்களுக்கு ஆணும் பெண்ணும் குழந்தைகளும் எல்லாரும் பயன்படுத்தலாம். இது என்னென்னா யூரின் இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு அடிக்கடி வரும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மூல பிரச்சனை இருக்கிறவங்க கூட இந்த ஸ்ட்ரிப்பு இதில் இருக்கிறதுனால அவங்க இதை பயன்படுத்தும் பொழுது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹீலிங் கிடைக்குது. நவ துவாரங்களும் சுவாசிக்கும் பொழுது இந்த 5 டெக்னாலஜி அவங்களுக்கு பிசிஓடியாக இருக்கட்டும் பிசிஓயாக இருக்கட்டும் கர்ப்பம் தரிக்க முடியாத சூழ்நிலை அடிக்கடி அபார்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து இதை ரெகுலராக அவங்க ஒரு 2 months 3 months அவங்க ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த 5 டெக்னாலஜி அவங்களுக்கு ஹீல் பண்ணுறது அவங்க பார்க்க முடியும். வெள்ளைப்படுதல் அதிக தொந்தரவு இருக்கிறவங்க உடனே அரெஸ்ட் ஆகிடுங்க. இந்த 5 டெக்னாலஜி அந்த விட்டமின் டி இருக்குதுங்க, அந்த ஆனியன் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த மேக்னெட்டிக் அந்த நானோ அந்த சுரப்பிகள்லாம் சுரக்க வைக்கிறதுனால உங்களுக்கு ட்ரை ஆகிற இடத்தையெல்லாம் உங்களுக்கு அது வந்து ட்ரை பண்ணாமல் நல்லா வச்சுக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகுதுங்க. உங்களுக்கு தைராய்டாக இருக்கட்டும் அந்த வெள்ளைப்படுதெல்லாம் ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆயிரும். உங்களுக்கு அந்த 24 மணி நேரம் நான் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றவங்க ஆஃபீஸ் போகிறவங்க தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது ஒரு உற்சாகமான ஒரு மனநிலை உங்களுக்கு உருவாகும். 30 நாள் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்பொழுது குழந்தைங்க பெண்கள்லாம் ஒரு பப்ளிக் டாய்லெட் போவாங்க, அப்படி போகும்பொழுது சிட் பண்ணி போகிறதுனால அவங்களுக்கு அதிகமாக இன்ஃபெக்ஷன் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா 1000 பேர் போகிற பாத்ரூம் ஜென்ஸுக்கு பிரச்சனை இல்லைங்க, லேடிஸ் குழந்தைங்களை ரொம்ப தொந்தரவுள்ள சிக்கி தவிக்கிறாங்க. இது பேண்டீஸில் இருக்கும் பொழுது அந்த கிருமிகளை பாடிக்குள்ளே அலோவ் பண்ணாது. அந்த விஷயத்தை இந்த பேண்டில் என்ன பார்க்குது, அந்த ஸ்ட்ரிப்பு சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிப்பு மட்டும் இதில் இருக்கும். ஸோ நிறைய பேர் 4th day 5th day ஃப்ளோ கம்மியாக இருக்கும்போது இதை கூட யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ தாராளமாக இதை நீங்கள் 30 நாளைக்கு பயன்படுத்திக்கலாம். குழந்தைங்களாம் சில தாய்மார்கள்லாம் இதை பேம்பர்ஸில் ஒட்டி வச்சுருக்காங்க. ஏன்னா குழந்தைங்க நைட்டெல்லாம் அழுகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்ட்ரிப் இருக்கிறதுனால அந்த கடுக்கெடுக்காது, குழந்தைங்களுக்கு கடுக்கெடுக்கும் அந்த யூரினில் இருக்கிற அந்த கிருமிகள்லாம் அவங்களுக்கு ஒரு அசௌகரியத்தன்மையை கொடுக்கும். இது இருக்கும் பொழுது அவங்க நிம்மதியாக தூங்க முடியுது. மூளை இருக்கிறவங்களுக்கும் இதை அவங்க பேண்டீஸில் இருக்கிறதுனால மூளை பிரச்சனையும் ஹீல் பண்ணுது, வெயிட் லாஸ் பண்ணுது. நான் என்னடா ஒருபாடுக்கு எல்லா நோயும் குணமாக்குது அப்படின்னு சொல்கிறேன்னு தப்பாக இருக்காதிங்க. இது அவ்வளோ தூரத்துக்கு அந்த டெக்னாலஜி உங்களுக்கு ஹீல் பண்ணுறதை நீங்களே சொல்லுவீங்க. அப்படி ஒரு ஆனியன் டெக்னாலஜி தான் இந்த இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பேண்டீலைன் நம்மகிட்ட இருக்குது, 30 பீஸ் இருக்குது. ஸோ இது சின்னதாக இருக்கிறதுனால 30 பீஸுமே அதே ரேட்டு தான், 230 தான். உங்களுக்கு இந்த மூணுமே நம்மகிட்ட அவைலபிள் தான். ஆர்டர் பண்ணுறது எங்களுக்கு வெப்சைட் இருக்குது, ஃப்ளாஷ் ஆகும், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், கிளிக் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் நாங்கள் ஆர்டர் கொடுக்குறோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வெப்சைட்டில் போய் ஆர்டர் புக் பண்ண தெரியாது. அப்படி இருக்கவங்க இந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அந்த நம்பர்லேயே உங்களுக்கு ஜிபே ஃபோன்பேலாம் எங்கள் கம்பெனி கொண்டு கனெக்ட் பண்ணியிருப்போம். நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் வரும்போது உங்களுக்கு 2-3 நாளுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே டெலிவரி கொடுக்குறோங்க. நம்ம ஃபெமி வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா முழுமைக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் உலகம் முழுவதுக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். மலேசியா சிங்கப்பூர்லாம் மலேசியாலாம் லாஸ்ட் வீக் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பேட்டன் ரைட்ஸ் வாங்கின ப்ராடக்ட், ஒரு கண்டுபிடிப்பு தயாரிப்பு கிடையாது. இது ஒரு கண்டுபிடிப்பு, விற்பனை பொருளாக பார்க்காதீங்க, இது ஒரு ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட பொருளாக பாருங்கள். எங்களோட கை கோருங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து இதை வழிகாட்டுறோம். இதுக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கிறவங்க நல்ல ப்ராடக்டை பண்ணி இருக்கும்பொழுது நம்மளுக்கு கொஞ்சம் புண்ணியம் சேருங்க. நல்ல ப்ராடக்டை சமுதாயத்துக்கு கொடுக்குறோம், அவங்களுக்கு உள்ள பிரச்சனை சால்வ் ஆகுது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்குது, பிரச்சனை இல்லாமல் கர்ப்பப்பை நோய் எந்த நோயும் வரவிடாமல் பாதுகாத்துக்கொள்கிற ஒரு ப்ராடக்ட் பெண்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். இதை பார்த்துட்டு இருக்க ஆண்களாக இருக்கட்டும் சரி பெண்களாக இருக்கட்டும் சரி எங்களோட இணைஞ்சு நம்ம பெண் சமுதாயத்துக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு நோய் இல்லாத ஒரு பெண் சமுதாயத்தை, ஒரு மடலிடாத ஒரு பெண் சமுதாயத்தை, நம்ம மண்ணையும் நம்ம பெண்ணையும் பாதுகாக்க வேண்டிய கடமை நம்ம இடத்துல இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துருந்த எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு ஒர்க்கா கூட பண்ணலாம். ஆமா, நீங்க வந்து வாங்கி ஒர்க்கா கூட பண்ணலாம். நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் அதுல நிறைய இருக்கு. நிறைய பேர் ஒர்க் எங்க கிட்டயே கேக்குறீங்க, இதே உங்களுக்கு ஒரு ஒர்க் அவங்க கிட்ட நல்ல ஒரு விஷயமும் கூட. கண்டிப்பா வந்து உங்க பேஜ் கீழே டாக் பண்ற போய் செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ, பை.